பெங்களூரில் ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 22,000 செலவு பண்ணி ஒரு ரூமில் தங்கியிருப்போம். அந்த ரூமில் அப்படி என்ன தாண்டா இருக்குது, 20,000 இந்த ரூம் ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பெங்களூருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 5-day ட்ரிப்போட போயிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் 4 days வந்து ஓயோவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ் நாங்கள் எடுத்துட்டு 5th day நம்ம லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 22,000 ஒரு ப்ரீமியம் ரூம் தான் நம்ம லீலா பேலஸில் எடுத்திருப்போம். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டார் ஹோட்டலில் என்னெல்லாம் இருக்கணுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தால் நாங்கள் நிறைய விஷயத்தில் வந்து டிசப்பாயிண்ட்டாக ஆனோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி, நம்ம வந்து ஒரு 22,000 போல் கொடுக்குறோம் சரிங்களா, அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ரிமோட் வச்ச டிவி கொடுக்குறாங்க. தட்டு வந்து ரீஜனல் லாங்குவேஜ் உள்ள சேனல் மட்டும்தான் வருது, தமிழ்லாம் எதுவுமே காணும். ஸோ நாங்கள் உள்ளே வந்தோடனே அடுத்து டிசப்பாயிண்ட் ஆனது அவன் சரவணா ஸ்டோர்ஸ் என்ன ரூம் இது, டின்னர் டிவி இது, 17,000 கொடுத்து நான் இந்த டிவியடா போடணும். டிவியில பாடுற ஓட்ட வருது 17,000 only. அதை தாண்டி 5,000 இவன் இவன் அதை தாண்டி 5,000 வந்து இது என்னது காஸ்ட் அண்ட் டெபாசிட். காஸ்ட் அண்ட் டெபாசிட் பொருள் உடைச்சா எங்க இது உடைச்சலாமா 5,000 எடுத்துட்டு போயிட்டோம். This is 2 lakhs pa. பாத்ரூம் பாத்தீங்கனா எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு நான் சொல்லுவேன். உங்களுக்கு டிவியோட எக்ஸ்டர்னல் அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ல வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பாத்ரூம் வந்து ஸ்பேஷியஸா இருந்தது. சோ ஓவராலா வந்து ஒரு நல்ல பாத்ரூம். ஆனா என்ன எங்கயும் லாக் இல்லாத பிரச்சனை. நான் ஃபஸ்ட் இந்த ரூம் புக் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் கிட்ட சொன்னேன், மச்சா ஐடிசியில ஒன்றும் இல்லை, லீலா பேலஸ் வந்து ஐடிசியோட ஒரு ஸ்கேல் மேலே போயிட்டு சூப்பராக பண்ணுவாங்கன்னு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணி ரிஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நம்ம கீழே ரிசப்ஷன் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கீழே போயிருந்தோம். செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்தது. அங்கே அழகாக ஒருத்தர் வந்து பியானோ வாசிட்டு இருந்தார். ஸோ நம்ம உட்காந்து அப்படியே அழகாக கேட்டுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம நைட்டு கிளம்பி போயிட்டு அந்த விவிபுரமில் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு நம்ம ரிட்டர்ன் ரூமுக்கு வந்திருப்போம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா அடித்து தம்சம் பண்ணி தூக்கி சாப்பிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஐடிஸில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. பர்சனலாக எனக்கு இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நான் சொல்லுவேன். ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியனாக போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் பராத்தா, அது கூட வந்து இந்த குட்டி குட்டி சென்னா வடை, அப்புறம் இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த ஆல்ஃபான்சோ மேங்கோ ஜூஸ் ஒன்று குடிச்சிருப்போம். ரவுண்ட் 2 நம்ம வந்து ஃபாரினுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சில பல பேஸ்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரோசான்ட், டானிஷ் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ மொத்தம் இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம 3 இடத்துக்கு போயிட்டு வந்தோம், நார்த் இந்தியா, இங்கிலீஷ், யூகே, அதுக்கடுத்து வந்து ஃப்ரெஞ்சு. திருப்பி நம்ம தாய்நாட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் சில பல ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக ஃபுட்டில் வந்து நான் 100% சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டதில்லை. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேட்டு கிட்ட சாப்பிட்ருப்பேன், எனக்கு அந்தளவுக்கு ஃபுட்டு பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய் மாமே டுருன்னு சொல்லிட்டு இந்த லீலா பேலஸ்க்கு ஒரு பாய் காமிச்சாங்கன்னு நம்ம கிளம்பிட்டோம். அதே மாதிரி நம்மளை வேற லெவலில் ஸ்கேம் பண்ணிட்டாங்க நான் சொல்லுவேன். என்ன ஸ்கேம்னு கேட்டிங்கன்னா ரூமோட விலை 17,000, காஷ் அண்ட் டெபாசிட் ஒரு 5,000 கொடுத்துருப்போம் சரிங்களா. நம்ம வந்து ஜிபேல பண்ணியிருப்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிபே நம்பருக்கே ரிட்டர்ன் வந்துடும், நீங்கள் ரூம் செக் அவுட் பண்ணோடேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சென்னை வந்த பிறகு எங்களுக்கு பணம் வரல, நாங்கள் கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை, மெயில் வந்து இட்ரெஸ் வந்து பல தடவை பண்ணி பார்த்துட்டு ஆனால் அன்ரெஸ்பான்சிவ்னு வருது. ஸோ லீலா பேலஸ்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பார்த்து ஹெல்ப் பண்ணி அந்த 5,000 எடுத்து கொடுங்க, இல்லைன்னா 5,000 போனது போச்சது தான், டைட்டில் 5,000 ஸ்கேம் தான் நான் போடுவேன், வழி இல்லை. ஸோ இப்போ நம்ம பெப்பா ரேட்டிங் வந்துடலாம். ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 on 5 கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபுட்டு நான் எந்த ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிட்டதில்லை. பிரிச்சு மேஞ்சிட்டாங்கன்னே நான் சொல்லுவேன். லீலா பேலஸ்ன்றதுனால ஐடிசியே தூக்கி சாப்பிட்டு வேற லெவலில் ரூம்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். நான் கடைசியில் நாங்கள் ஏமாந்தது தான் மிச்சம். அந்த பிளேஸோட சரௌண்டிங் ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரூமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஓல்ட் ஸ்கூலாக தான் இருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே போய் ஸ்டேகேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். உங்களால் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி தென் பாய் ஃப்ரம் பெப்பா ஃபுட்டி.